அவன் பொண்டாட்டிய கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சான். இனிமே தானே அவ கை நிறைய சம்பாதிக்க போறா. புருஷனுக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கி தர மாட்டாளா? அதெல்லாம் தருவா. என் புள்ளியும் கார்ல போவான் பாரு. இப்பதான் அவனுக்கு சுக்கர தசை பிறந்திருக்கு. சீக்கிரமா அவன் கார் வாங்கிடுவான். இல்லங்க, ஜோசியர் சொன்னார் இல்ல? என்னமோ சிவகாமி, நீ ஏன் இத ரொம்ப காலமா சொல்ற? சரி, நான் வரேன். என்னமா பக்கத்து வீட்டாக்க போற போக்குல ஏதோ கொளுத்தி விட்டு போது போலயே. ஆமாண்டா. ஏண்டா ஆதி, ஒரு கார் வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும்? 5 லட்சத்திலே கிடைக்குமா? கோடி விலை வரைக்கும் கார் இருக்கு. என்ன, ஏதாவது கார் வாங்க போறீங்களா? சந்தியா, இன்னைக்கு போட்டியா? உங்களையும் ஒரு கார்ல போக சொல்லிதான் அந்த அக்கா இப்ப மூட்டி விட்டு போதா? ஆமா, கார் வாங்க போறேன். ஆனா எனக்கு இல்ல, ஏன் சரவணனுக்கு. சரவணனுக்கா? என்ன சிவகாமி, இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில கார்லாம் வாங்க முடியுமா? 5 லட்சத்துக்கு கார் வாங்கினா சும்மா சோப்பு டப்பா மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு சொகுசா வாங்கணும்னா அது ஒரு 8-10 லட்சமாச்சும் ஆகும். என்னடா அது? ஓ, ஆகட்டும். நான் என் புள்ளைக்கு வாங்கி கொடுக்க போறேன். நானும் என் புள்ளைய ஓவியமா தான் பெத்து வளர்த்தேன். அமையதுக்கு இந்த மாதிரி ஓட்ட வண்டியில எல்லாம் போகணும்? அது சரி. ஏண்டா ஆதி, கார் வாங்க முழு பணமும் கையோட கொடுத்துடணுமா? இல்லனா இந்த தவண முறையில இந்த ஃபேன் மிக்ஸி எல்லாம் நம்ம வாங்கணும்ல, அந்த மாதிரி வாங்க முடியாதா? முடியுமா? இனிஷியல் பேமெண்ட் மட்டும் ஒரு 2-3 லட்சம் கட்டினா காரை நம்ம வீட்டு வாசலே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் மாசம் மாசம் ஒரு 10,000-15,000 கட்டினா போதும். அப்ப சரி, 2-3 லட்சம் தானே, நான் தேத்திடுறேன். நீங்க பாருங்க, காரு கொண்டு வந்து இந்த வீட்டை முன்னாடி நான் நிறுத்த போறேன். நிறுத்துவேன், நிறுத்துவேன்.